கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் எக்யூட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம் அது எந்த அளவுக்கு அச்சு வாச்சு ப்ளஸ் ஈவினிங் வந்து ஃபைவ் பிஎம் டு லெவன் தேர்ட்டி பிஎம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் சார்ட் வந்து கோல்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கூட ஆயில் வச்சிருக்கோம் சரி ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ கோல்டு பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு செல் ரேஞ்சில் இருந்தது நம்மளுக்கு எங்கே செல் சான்ஸ் கிடைச்சது அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டில் செல் கன்ஃபார்ம் ஆச்சு லோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு வரைக்கும் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது டாலர் வரைக்கும் இறங்கிட்டு இப்போதைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக இன்னும் வந்து சூப்பர் டெண்டு மாறலை மட்டும் மாறி இருக்குது சூப்பர் டென்ட் மாறிச்சின்னா பை பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செல் ரீ ரீஜனில் இருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்க்காக இதுலேருந்து ஒரு இருபது டாலர் அளவுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மீண்டும் ஒரு எழுபத்தஞ்சு வரைக்கும் போகிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்கணும் செல் சைடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டாலர் அளவுக்கு நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி என்ன சார் சொல்லியிருந்தோம் ஐயாயிரத்தி எட்நூத்தி இருபதுக்கு மேலே ஒரு பை சான்ஸ்ன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த அளவில் நமக்கு வந்து பை வந்து ஐயாயிரத்தி எட்நூறுல பை கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு ரெண்டாவது டார்கெட் ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு சூப்பர் டண்டு ஏடிஎக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு கிரீன் ஆய மாறிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்டு செல் ரீஜனில் இருந்துச்சு செல்லிருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக தான் இப்போ நம்மளால் பார்க்க முடியுது இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் இங்கேருந்தே நம்மளுக்கு பைக் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதை பிரேக் அவுட் ஆனதுமே ஐயாயிரத்தி எட்நூறு டே எட்நூறு டே நமக்கு ஒரு பைக் கன்ஃபார்ம்டு ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தில் அதுக்கடுத்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா சரி என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸோட சூப்பர்டான நீங்கள் லாஸாக வச்சுக்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து வச்சு பார்த்தோம்னா என்ஜி இப்போ பொறுத்த பொறுத்தளவுக்கு நமக்கு இருபது பாயிண்ட் டார்கெட் முடிஞ்சிருச்சு இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு என்ன சார் பண்ணலாம்னா இப்போ செல் கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஆனால் இந்த இடத்துல என்ஜி எடுக்க முடியாது சூப்பர் டென் ரெட்டு ஏடிஎக்ஸ் ரெட்டாக இருந்தாலுமே பியூர் பாயிண்ட் கரெக்டாக நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை இப்போ எதுக்கு கீழே சார் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழுக்கு கீழே போனால் மட்டுமே நம்ம செல்லுக்கு ஒரு சான்சஸாக இருக்கும் இல்லை சார் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பைக் கன்ஃபார்ம் ஆகும் எதுக்கு மேலே இரநூத்தி ஐம்பத்தி மூணுக்கு மேலே நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ ஐம்பத்தி ரெண்டு பிரேக் அவுட் ஆச்சுனாவே நம்ம பை பண்ணிவிட்டு ஃபைவ் மினிட்ஸோட சூப்பர் டென்டர் நம்ம ஸ்டாப்லாஸாக வச்சுக்கலாம் சரிங்களா தப்பு இல்லை இப்போ என்ஜியை பொறுத்தளவுக்கு பையில் ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு மேலே பை சான்ஸு கூடாயை பொறுத்தளவுக்கு ஒரு பை பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து வச்சு பார்த்தோம்னா கோல்டு இப்போ கோல்டு பொறுத்தளவுக்கு நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் ப்ராஃபிட் புக்கிங்காக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் சார்ட் நம்மளுக்கு பார்த்தா தான் ஒரு தெளிவாக கிடைக்கும் சரிங்களா இங்கேருந்தே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு செல்லு ஒரு சூப்பர் டென் க்ளீனாக மார்ச்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி அளவுக்கு பைக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம் எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங் தான் சரிங்களா ஸ்ட்ராங் செல்லேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்க்காக ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம் சரிங்களா சரி அடுத்து வச்சு பார்த்தோம்னா இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிமிட்டி என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம் இப்போ நிஃப்டி இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம தெளிவாகவே சொல்லிகிட்டு இருக்கோம் லாஸ்ட் வீக்ல இருந்து நல்ல ஒரு பை சான்ஸு நம்மளோட வீக்லியோட டார்கெட்டே ரெண்டாயிரத்தி சாரி இருபத்தி மூணு ஏழ்நூறு தான் நம்மளோட டார்கெட்டு அதையும் முடிஞ்சு இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எதிர்பார்த்த டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டட் இதுக்கு மேலே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக குறைவு தான் இப்போ மீண்டும் இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறு பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை ஆகும் சரிங்களா இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் இப்போ சூப்பர் ட்ரெண்டும் ஏடிஎக்ஸும் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா தாராளமாக ஒரு பை பண்ணிக்கலாம் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துல ரேஞ்சு போனில் ட்ரேட் ஆனாலும் நாளிலேருந்து ஒரு பையாகிறதுக்கு அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பையாகிறதுக்கு சான்சஸ் மிக அதிகமாகவே இருக்கு சரி வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் சரிங்களா அடுத்து வச்சு பார்த்தோம்னா பேங்க் இண்டியா இப்போ பேங்க் இந்தியா பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் ஐம்பது நானூறுங்கிறத நம்ம எதிர்பார்த்த டார்கெட் சரிங்களா அந்த டார்கெட் ஃபுல் டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டட் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் நூண்டிய பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து பைக் மாறிடுச்சு சரிங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி கூட நம்ம இண்டிகேட்டர் என்ன சொல்லுது தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் இப்போ இண்டிகேட்டரை பொறுத்தளவுக்கு என்ன நல்லா ஃபுல் ஐம்பத்தி ஒன்று ஏழ்நூறுல செல் கன்ஃபார்ம் ஆகி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் வரைக்கும் இறங்கிருச்சு இப்போ இன்னும் வந்து சூப்பர் டென்னு க்ரீனாவோ ஏடிஎக்ஸும் மாறணும் இப்போ ஐம்பது ஆறுநூறு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு பைக்கு மாறும் ஏன்னா இங்கே ட்ரைலிங் ஸ்டாப்லஸ்ஸில் ப்ரேக் அவுட் ஆகணும் சூப்பர் சூப்பர்டன்னு மாறணும் ஏடிஎக்ஸும் மாறணும் மாறுச்சுனா மட்டும் ஒரு பை சான்சஸாக எடுத்துக்கலாம் சரிங்களா தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிஷன் வந்தால் மட்டும் என்ட்ரி எடுக்கணும் சரிங்களா அடுத்து வந்து பீடிஸ்லாம் எப்படி இருக்குது வேர்ல்டு மார்க்கெட்டில் எந்தளவுக்கு ட்ரேட் இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு ஒரு பை சான்ஸில் இருந்தது கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழாயிரத்தில் பை கன்ஃபார்ம் ஆகி டார்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பாயிண்ட் வரைக்கும் டாலர் அளவுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது இப்போ மீண்டும் மீண்டும் பை ஆகிருக்கு சரிங்களா மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு இப்போ தொண்ணூறாயிரத்தில் பை கன்ஃபார்ம் ஆகி தொண்ணூறு ஆறுநூறுலேருந்து ஒரு ஆயிரம் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு பைக்கு சான்சஸ் மிக அதிகமாக பார்க்குறோம் இப்போ ஃபைவ் மினிட்ஸோட சூப்பராக நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிறோம் சரிங்களா என்ட்ரின்னு எடுத்துட்டாவே கம்பல்சரி லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டாப்லாஸ் இல்லாமல் நம்ம ட்ரைடிங் பண்ண முடியாது தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஃபோர் சார்ட் ஆன்லைனில் இன்ஸ்டால் பண்ணி ஒரு டெக்னிக்கலாக ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அது வந்து ஒரு ப்ராப்பரான கண்டிஷன் வந்தால் மட்டுமே நம்ம என்ட்ரி எடுக்க முடியும் இல்லைன்னா ஜஸ்ட் வாட்ச் சரிங்களா அதை தான் மீண்டும் தெளிவாக சொல்லிட்டு வரோம் மீண்டும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் எப்படி ஒரு பை சான்ஸ் கிடச்சதுன்னா நிஃப்டி பேங்க்யே பை பண்ணலாம் கோல்டை பொறுத்தளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கலாம் வாழ்த்துக்கள் நன்றி உங்களுக்கு எதாவது சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்குது அது மூலமாக நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி